அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவின். நான் ராடன்மாஸ் தொடக்க பள்ளியில் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் உங்களுடன் தமிழில் பேசுவோம் என்ற தலைப்பை ஒட்டி பேசப் போகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடிய நாமக்கல் கவிஞரின் வரிகளை நினைவு கூர்ந்து இன்று நான் உங்கள் முன் மரத்தமிழனாக தலை நிமிர்ந்து நிற்கிறேன். தமிழ் ஒரு தொன்மையான மொழி. தமிழ் இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி நம் தாய்மொழியாக கிடைத்ததற்கு நம்ம பெருமைப்பட வேண்டும். தமிழ் மொழி ஒரு தொன்மையான மொழி என்று பாராட்டி கொண்டே இருந்தால் அது போதாது. நாம் தமிழ் மொழியில் பேச வேண்டும். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இக்காலத்தில் சிலர் தமிழில் பேசுவது அவமானம் என்று நினைத்து கொண்டு ஆங்கிலத்திலேயே உரையாடுகின்றனர். இப்படியே போய்கொண்டு இருந்தால் இன்னும் சில தலைமுறைகளில் தமிழ் காணாமல் போய்விடும். நம்மால் தமிழை பரப்ப முடியாவிட்டாலும் அது பரவாயில்லை, நாம் தமிழில் பேச வேண்டும். எப்படி ஆரம்பிக்கலாம் என்றால், வீட்டில் தமிழ் பேசுவதை கட்டாயப்படுத்த வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் தமிழில் பேச வேண்டும். இயன்றதை செய்வோம், அதை இடைவிடாமல் செய்வோம். உறவினர்களுடன், நண்பர்களுடன், குடும்பத்தினருடன் தமிழில் பேசலாம். நூலகத்திற்கு செல்லும் பொழுது கூட தமிழ் புத்தகங்களை எடுத்து படிக்கலாம். அப்பொழுதுதான் தமிழின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் தமிழ் புத்தகங்களை படித்தால் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். திருவள்ளுவரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய திருக்குறள் இன்று வரை நம் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டாக அமைந்திருக்கிறது. முடிந்தவரை நம் தமிழில் பேசுவோம், தமிழை நேசிப்போம். இப்பொழுது யாராவது தமிழில் பேசுவது அவமானம் என்று நினைத்தீர்கள்னா, இதைத்தான் நான் கூற விரும்புகிறேன். தமிழ் அவமானம் அல்ல, நம் அடையாளம். நன்றி, வணக்கம்.